அடுத்தது சகோதரர்களே, இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளுடைய தன்மைகளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தெளிவாக தெரியக்கூடிய நொண்டி, தெளிவாக தெரியும் பார்வை குறை, தெளிவாக தெரியும் நோய், எலும்பில் மச்சை இல்லாத மெலிவு ஆகிய குறைபாடுகளை கொண்ட அந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கிறது கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இது திருமிதியில, அபுதாவுதில, நசாயில, இப்னு மாஜாவில், அஹ்மதில எல்லாம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ சகோதரர்களே, தெளிவாக தெரியும் அந்த குறை, அதாவது அந்த ஆட்டை பார்த்தா அதில் ஒரு குறை இருக்குதுன்னு தெளிவாக தெரியுது, மாட்டை பார்த்தா குறை இருக்குதுன்னு தெளிவாக தெரியுதென்றால் அந்த பிராணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க, அதை கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ உதாரணத்துக்கு குருடு, நொண்டி இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கும். ஒரு மாடு நொண்டிக்கிட்டு நடந்தால் அதை பிடிச்சி குர்பானி கொடுத்துடக்கூடாது. பார்வை இல்லாத குருடான ஒரு ஆடு மாடாக இருந்தால் அதை பிடிச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, குர்பானி கொடுத்துடக்கூடாது. தெளிவாக தெரிந்தால், தெளிவாக தெரிந்தால் என்ற அந்த வாசகத்தில் இருந்து தெரியாத குறைபாடுகள் சிலது இருக்கும், கண்ணுக்கு தெரியாது ஆனால் குறைபாடு அதுக்குள்ளே இருக்கலாம். அப்படியாக மறைமுகமான குறைபாடு உடைய அந்த ஆடு மாடுகள் இருந்தால், சின்ன அளவில் ஒரு குறைபாடு இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, தெளிவாக விளங்கணும் வெளியில் இதான் குறைபாடு அப்படின்னு விளங்கினா அதை கொடுக்கக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாத அளவில் சின்ன சின்ன குறைபாடுகள் உள்ளுக்குள்ளே இருந்தால் அது கொடுக்கறது குற்றம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அதை புரிந்து கொள்றதுக்கு முஸ்லீமில் 3637 ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தி நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்பகுதியில் பாதி கொம்பு உடைஞ்ச ஆடு வந்து குர்பானி கொடுக்கப்படுறதை தடுத்தாங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ வெளியில் உடஞ்சிருந்தால் தப்பு கிடையாது, உள்ளுக்கு கொம்பு உடஞ்ச அந்த ஆடாக மாடாக அது இருந்தால் அதை வந்து குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்ற சொல்ல தடுத்திருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான அந்த ஆடு மாடுகளை குர்பானி கொடுப்பதையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ்கள் அடிப்படையில் ஆடு வாங்கக்கூடியவங்க, மாடு வாங்கக்கூடியவங்க நல்ல பெரிய கொம்புள்ள, முகம் முட்டுக்கால் கண்பகுதி கருப்பு நிறமுடைய இந்த மாதிரியான ஆடு மாடுகளை வாங்குவது சிறந்தது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அப்படித்தான் தேடி தேடி வாங்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்கறதுக்கு சகோதரர்களே, இப்போ நாம் ஏற்கனவே அந்த குர்ஆன் வசனத்தை சுட்டி அன்ஆம்ல வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை சுட்டி காட்டின மாதிரி இந்த பெட்டைகளை, ஆட்டில் பெட்டையை மாட்டில் பசுவை வந்து கொடுக்கறத வந்து யாரும் வந்து என்ன செய்கிறது இல்லை, அதை போய் தேர்வு செய்கிறது கிடையாது. இப்போ இந்த பெண் பிராணியை வந்து அறுத்து பலியிடுறது தவறு, அது கொடுக்கப்படாது அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு காரணம். ஆனால் இதை வந்து அல்லாஹ் அனுமதிக்கிறான், கொடுக்கலாம், ஜோடு ஜோடாகத்தான் அது இருக்குது, அனுமதி இருக்குது அப்படின்னு அதை அனுமதிக்கிறாங்க. எனவே அந்த கருத்து தப்பானது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை வந்து என்ன செய்யலாம், நாம் வந்து அறுத்து குர்பானி கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரியான இந்த கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனை வந்து குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ எங்கேயுமே இல்லை. இது நாம உண்டாக்கி கொள்ளக்கூடிய நிபந்தனைகள், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு இடாத நிபந்தனைகளை நாம உண்டாக்கி கொள்வது வழிகேடு. அந்த வழிகேடு வந்து நம்மளை என்ன செஞ்சிடும், நம்ம செய்யக்கூடிய வணக்கத்திலிருந்து தடம்புரளை செய்து வழிகேட்டில் கொண்டு போய் நரகத்தில் சேர்த்திரும். எனவே இல்லாத நிபந்தனைகளை உண்டாக்கி விடக்கூடாது. அதில் வந்து ரசூலுல்லாஹ் தடுக்கலைன்னா நாம் தாராளமாக கொடுக்கலாம், அல்லாஹ் தடுக்கலைன்னா தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, இந்த குர்பானியுடைய விஷயத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஆடு மாடுகளை நாம் குர்பானி கொடுக்கும் பொழுது அதில் வந்து பாலூட்டக்கூடியது இருக்கும். பாலூட்டக்கூடிய அந்த பசுவை அல்லது ஆட்டு பெட்டையை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அறுத்து குர்பானி கொடுத்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தடை செய்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வந்து பாலூட்டக்கூடிய ஒரு ஆட்டை அறுக்கும்போது, அறுக்கிறதுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் உன்னை நான் எச்சரிக்கை பண்ணுறேன், பாலூட்டக்கூடிய அந்த பிராணியை நீ அறுக்கிறத எச்சரிக்கை பண்ணுறேன், அறுக்காத அப்படிங்கிறாங்க. அப்போ பாலூட்டக்கூடியதாக இருந்தால்தான் அறுக்கக்கூடாது, பெட்டையாக இருக்கிறதுனால அறுக்கக்கூடாதுன்றதல்ல. பாலூட்டி கொண்டிருக்கிற தாயாக இருந்தால் அந்த கண்டு தாயை தேடும், தாய்ப்பாசத்துக்கு ஏங்கும், அது வந்து சிரமப்படும்ங்கிறதுனால ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாத பசுவை அல்லது பெட்டையை நாங்கள் அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு தடை இல்லை. அடுத்தது சகோதரர்களே, இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியுடைய வயதெல்லையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிற நேரம்,
அதை முசின்னா என்ற பெயரை கொண்டு அழைக்கிறார்கள். முசின்னா அப்படின்ற என்னண்டா, குர்பானி கொடுக்கறதுக்கு வாங்கக்கூடிய அந்த பிராணி பல்லு விழுந்ததாக இருக்கணும், பல்லு விழுந்ததாக இருக்கணும். அப்போ பால் குடிக்கக்கூடிய குட்டிகள், 5 மாதம், 4 மாதம், 6 மாதம் இந்த மாதிரியான குட்டிகளை எல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாதுங்கிறத ரசூலுல்லா அதில் இருந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்பானி கொடுக்கறதுக்கு முசின்னாவை தான் என்ன செய்கிறாங்க, முற்படுத்துகிறாங்க. அதாவது பல்லு விழுந்த ஒரு ஆடு அல்லது மாடு, அது வந்து பல்லு விழுந்ததுக்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட அதை கொடுக்கலாம். பல்லு விழுகிறதுக்கு இந்த ஆந்தான்னு இருக்கும், 1 மாதம், 2 மாதம் இருக்கும். அப்போ அந்த பல்லு விழுந்தது கிடைக்கலன்றா, பல்லு விழுந்ததுக்கு நெருக்கமாக 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதங்களோ இன்னும் இருக்குது என்ற அந்த காலப்பகுதிக்குள்ளே இருக்கிறத வந்து நாம் கொடுக்கலாம்ங்கிறதுக்கு முஸ்லீமில் 3634வது செய்தி நமக்கு ஆதாரமாக இருக்குது. அப்போ முசின்னா என்ற அந்த பிராணியைத்தான் குர்பானி கொடுக்கணும்ன்ற ரசூலுல்லா கட்டளையிட்டிருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. முசின்னாங்கிற அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் வந்து அந்த ஆடு மாடு ஒட்டகத்தில் வந்து பல்லு விழுந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இது நாட்டுக்கு நாடு வேறுபட சான்ஸ் இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டுடைய தட்பவெப்ப அந்த கால சூழ்நிலைகளை பொறுத்து அது என்ன செய்யும், நம்முடைய நாட்டு பிராணிகளுடைய அந்த வயது, பல்லு விழக்கூடிய வயது வித்தியாசப்படும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய வயது எல்லை வித்தியாசப்படும். அது இந்த நாட்டில் நாம் இருக்கிறதுனால நம்மளோட சிச்சுவேஷனுக்கு எது பொருத்தமாக இருக்குது, எந்த வயசில் அது விழுமுன்றதை கவனித்து கொண்டு அதை நாம் அந்த வயதை கணித்து கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரர்களே, இந்த பாலூட்டக்கூடிய பிராணியை ரசூலுல்லா தடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி முஸ்லீமில் 3799வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த அன்சாரி தோழரை ரசூலுல்லா கண்டித்து பாலூட்டக்கூடியதைத்தான் அறுக்கக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லா தடை செய்திருக்கிறார்கள். அடுத்தது சகோதரர்களே, இந்த குர்பானி பிராணியை வந்து நாம் நம்மளோட தேவைக்கு பயன்படுத்திக்கலாமாண்டா, நம்முடைய தேவைக்காக அதை என்ன செஞ்சு கொள்ளலாம், அதை கஷ்டப்படுத்தாமல் கொடுமை செய்யாமல் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இப்னு ஜுரைஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 2562, 2563, நசாயில 2752, அபூதாவது அஹமது போன்ற கிரந்தங்கள் எல்லாம் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த மாதிரி குர்பானி பிராணிகள்கிட்ட நாம் வந்து அதில் ஏறி போகலுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நீங்கள் அதில் ஏறிக்கிட்டு போகலாம், அப்படி ஒரு நிலைமை வந்தால் நீங்கள் அதை என்ன செய்யலாம், அதை கட்டாயப்படுத்தாமல் அதை வந்து வேணுமென்று செய்யாமல் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை என்ன செய்யலாம், அதில் தாராளமாக ஏறி கொண்டு போகலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு கட்டளையிட்டு அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இப்னு ஜுரைஜ் ரலியல்லாஹு அவங்க வந்து கேட்குற நேரம் ஜாபிர் பின் அப்துல்லா அவங்க வந்து பதில் கொடுக்குறாங்க. ஆமாம், போகலாம், அது தப்பு கிடையாது, அது நிர்பந்தம் இருந்தால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குர்பானி ஒட்டகத்தை வந்து இழுத்துக்கிட்டு போகிறாரு. போகிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்க்குற நேரம் ரசூல்லா அந்த மனிதருக்கு கட்டளையிடுறாங்க, அதில் ஏறிக்கிட்டு போகலாம் தானே, ஏறிக்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ரசூல்லா கிட்ட, யார் ரசூலுல்லா, இது குர்பானி கொடுக்குறதுக்கு கொண்டு போகிற ஒட்டகமாயிட்டு அதில் எப்படி நாம் ஏறுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்லை, நீங்கள் ஏறிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மூணாவது முறையும் அவர் என்ன பண்ணுறாரு, யார் ரசூல்லா, இது குர்பானிக்கு கொண்டு போகிற ஒட்டகம் யார் ரசூலுல்லாங்கிறாரு. மூன்றாவது முறையும் ரசூலுல்லா, அதை முறைகேடாகத்தான் பயன்படுத்தக்கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது, தொல்லப்படுத்தக்கூடாது, நோவினை செய்யக்கூடாது, அதில் நீங்கள் ஏறிக்கிட்டு போங்க அப்படின்னு ரசூல்லா மூணாவது முறை சொன்னாங்கன்ற செய்தி புகாரியில் 1690வது செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ சில பிராணிகளில் வந்து நம்ம நம்மளோட தேவைக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று விளங்குது. அதை வந்து கஷ்டப்படுத்தாமல் அது நிர்பந்தம் அவசியம் என்று வரும் பொழுது என்ன செஞ்சு கொள்ளலாம், பயன்படுத்திக்கொள்ளலாம். சில பிராணிகள் என்ன செய்யும்டா, கட்டுக்கடங்காமல் இருக்கும், நமக்கு கட்டுப்படாது, மிரண்டு ஓடும், அடித்து பிச்சுக்கிட்டு என்ன செய்யும், அது ஒரு இடத்துல நிற்காமல் கற்ற இடத்துல நிற்காமல் ஓட பார்க்கும். இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர இயலாத மிருகங்கள், ஆடு மாடுகள் இருந்தால்
அதை என்ன செய்யலாம், நம்மட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக வேண்டி அதை அடிக்கலாம். அது வந்து கொடுமை செய்கிறதுல அடங்காது. அப்போ இந்த மாதிரி அடங்காத பிராணிகளை வந்து ரசூலுல்லாவுடைய காலத்தில் கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அம்பெறிஞ்சி என்ன செய்வாங்க, அடக்குவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களோட காலத்தில் சில ஒட்டகங்கள் வந்து என்ன செய்யும், மிரண்டு ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஓடுற நேரத்தில் ஒரு சஹாபி அம்பை எறிஞ்சி அதை நிப்பாட்டுறாரு. மிரண்டு ஓடும் பொழுது கட்டுப்படுத்த இயலாத நேரத்தில் அம்பை எறிஞ்சி நிப்பாட்டுறாரு. ரசூலுல்லாஹ் அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வனவிலங்குகளில் கட்டுக்கடங்காதது இருக்கிற மாதிரியே இந்த பிராணிகள்லேயும் ஆடு மாடு ஒட்டகங்கள்லேயும் கட்டுக்கடங்காதது சிலது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த மாதிரியான மிருகங்களை உங்களை மீறி உங்களுக்கு கட்டுப்படாமல் போனால் இந்த மாதிரி அம்பெறிஞ்சி தான் என்ன செய்ய என்ன 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 செய்யணும், நிப்பாட்டணும். அப்படி நீங்கள் செஞ்சிக்கலாம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அம்பெறிஞ்சி குர்பானி பிராணியை அம்பெறிஞ்சி கொடுமைப்படுத்திட்டாருன்னா அது வராது. ஏன், அதை கட்டுப்படுத்துறதுக்கு அதான் வழி. அப்போ அதை அடிச்சிட்டாருண்டா அதை கொடுமைப்படுத்திட்டாருண்டா ஆகாது. அடிக்கிறது வந்து அதை கொடுமைப்படுத்துறதே கிடையாது, அதை கட்டுப்படுத்துவதற்குன்றதுனால. அப்போ அந்த கட்டுப்படுத்துவதற்குள்ள வழியை மேற்கொள்றது மிருகத்தை கொடுமைப்படுத்துறதுக்குள்ள வராது என்பதையும் நாம் புரிஞ்சிக்கிறணும். இது புகாரியில் 2488 செய்தியில் பார்க்கலாம். அடுத்த சகோதரர்களே, கூட்டு இந்த குர்பானியை கூட்டு முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறது. கூட்டாக கொடுக்கக்கூடிய இந்த நடைமுறையில் ஒட்டகம் மாடு இதில் எல்லாம் 7 நபர்கள் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம். 7 குடும்பங்கள் வந்து சேர்ந்து ஒரு ஒட்டகத்தில் அல்லது ஒரு மாட்டில் வந்து அந்த குர்பானி பிராணியை கொடுக்கலாம்ன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அனுமதி தராங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 2325 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் ஹஜ்ஜு உம்ரா இந்த மாதிரியான உம்ராவில் வந்து ஒரு ஒட்டகத்தில் 7 பேர் வீதம் கூட்டு சேர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரசூல்லாவோட ஹஜ்ஜி செய்யும் போதும் உம்ரா செய்யும் போதும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், ஒரு ஒட்டகத்தில் 7 பேர் வீதம் அளவுக்கு கூட்டு சேர்ந்து அதை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ 7 பேர்ன்றது ஒரு ஒட்டகத்திலும் சேரலாம், 10 பேரும் ஒரு ஒட்டகத்தில் சேரலாம் அப்படிங்கிறதுக்கு திருமிதியில் நசாயில் இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் ஆதாரம் கிடைக்கிறது. அப்போ ஒரு ஒட்டகத்தில் 10 பேரோ 7 பேரோ சேரலாம், அதே நேரத்தில் ஒரு மாட்டில் வந்து 7 பேர்கள் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம்ங்கிறதுக்கு அபுதாவுதில் 2425 செய்தியாக நீங்கள் அந்த செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மாடு அல்லது ஒட்டகத்தில் வந்து 7 பேர்கள் கூட்டு சேர்ந்து கொடுக்கலாம்னு தெரியுது. ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கறதுக்கும் ஆதாரம் நமக்கு கிடைக்குது. இந்த ஒட்டகம் மாடு மட்டும்தான் சேர்ந்து கூட்டாக கொடுக்கறதுக்குள்ள பிராணி. ஆடு வந்து ஒரு குடும்பம் மட்டும்தான் கொடுக்கணும், அதில் 2 குடும்பம் 3 குடும்பம் சேர்ந்து கொடுக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரர்களை, இதை எங்கே கொடுக்கறது அப்படின்னா, இப்போ ரசூல்லா முசல்லாங்கிற திடலில் தொழுவாங்க. தொழுதுட்டு அதில் இருந்து கொஞ்சம் அப்புறமாக இருக்கக்கூடிய அந்த திடல் பகுதியில் மக்கள் பார்வைக்கு வைத்து ரசூலுல்லா அந்த பழிப்பிராணிகளை அறுப்பார்கள் அப்படின்னு புகாரியில் 5552, அபுதாவுதில் 2428, நசாயில் 1571 இந்த மாதிரியான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வெட்ட வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு திடலில் வந்து எல்லா மிருகங்களையும் அறுத்திருக்கிறாங்க, குர்பானி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பொதுமக்களுடைய பார்வைக்கு தெரிகிற வகையில் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளோட இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதா, அப்படி கொடுக்கறதுக்கு வந்து அனுமதி இருக்குதா என்றா, அனுமதி இருந்தால் கொடுக்கலாம், அனுமதி இல்லாமல் அது பிரச்சினைக்குரியதாக இந்த நாட்டிலே ஒரு சிக்கலை உண்டாக்கும் என்றிருந்தால் அந்த நாட்டு சிக்கலை கவனத்தில் கொண்டு அதுக்கேற்ற வகையில் தான் நாம் என்ன செஞ்சு கொள்ளணும், அந்த பழிப்பிராணிகளை குர்பானி கொடுக்கிற முறைகளை அமைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் குர்பானி கொடுக்கறதுக்கும் ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறாங்க. வீட்டில் வந்து நாம் இன்றைக்கி இங்கே தொழுதுட்டு பிறகு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு நாங்கள் வந்து எங்களோட பழிப்பிராணிகளை சும்மா நரஜியோ ஃபனன்ஹருவோ, நாங்கள் திரும்பி போயிட்டு அதை அறுப்போம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதில் இருந்து நாம் அப்போ வீட்டிலையும் அதை என்ன செஞ்சு கொள்ளலாம், அறுத்து கொடுத்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இந்த செய்தி புகாரியில் 5545 செய்தியாகவும் முஸ்லீம்லேயும் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவள் பகிரங்கமாக வெளிப்படையாக மக்கள் பார்வைக்கு வைத்தும் அறுக்க முடியும், அல்லது தனித்தனியாக வீடுகளில் வச்சும்
அறுக்க முடியும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஆறு ஆடை வந்து என்ன செய்கிறாங்க, அறுக்கிறாங்க, குர்பானி கொடுக்கறதுக்கு அறுக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து ரசூலா சொல்கிறாங்க, ஆயிஷாவை கத்தியை எடுத்துக்கிட்டு வாங்க, எடுத்துக்கிட்டு வந்து அதை அந்த கல்லில் நல்லா தீட்டி கூர்மையாக்குங்க அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆயிஷா நாயை கத்தியை கூர்மையாக்கி கொடுக்குறாங்க. அந்த கத்தியை வாங்கி ரசூலுல்லா ஆட்டை கீழே படுக்க வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த பழிப்பிராணியை அறுக்கிறாங்க. அப்போ அது வீட்டில் தான் ரசூலுல்லா அதை குர்பானி கொடுத்தாங்கன்ட்டு இந்த செய்தியிலேருந்து நாம் புரிஞ்சுக்கிறலாம். அப்போ பொதுவாகவும் அதை நாம் கொடுக்கலாம், வீட்டுகள்லேயும் அதை என்ன செஞ்சு கொள்ளலாம், அவரவருடைய வசதிக்கேற்ப கொடுத்து கொள்ளலாம், அல்லது ஒரு பகுதியை அதுக்குண்டு ஒதுக்கி இருந்தால் சுகாதார முறைகளை பேணி இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பேணி பிரச்சனைகள் இல்லாத வகையில் கொடுக்கறதுக்கு அனுமதி இருந்தால் அப்படியும் கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அதை கொடுக்கக்கூடியவர்கள் அதை கவனித்து கொடுத்து கொள்ள வேண்டும். அறுக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அவர் பிராணியை அறுக்கிறதுக்கு முன்னால் அதில் வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றுறதெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் நடைமுறையில் இருக்கிறதுனால அது பிழையான நடைமுறை, அதை செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. மார்க்கத்தில் அறுக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நடைமுறைகளை சொன்னாங்க. கத்தியை கூர்மையாக்கிக்கிறங்க, அது அந்த அந்த ஆடு மாடுகளுக்கு முன்னாடி கத்தியை தீட்டாதீங்க, அதை வந்து கூர்மையான கத்தியால் அதுக்கு நோவினை இல்லாத வகையில் அறுத்துருங்க அப்படின்னு ரசூல்லா சில வழிமுறைகளை கற்றுத்தருகிறார்கள். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழிப்பிராணிகளை கீழே படுக்க வைத்து அதில் கழுத்தில் அது எலும்பி துள்ளி குதித்து ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக கழுத்தில் மிதித்து கொண்டு அறுத்துருக்கிறாங்க. அதுக்கும் ஆதாரம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கத்திகளை கூர்மையாக்கி கொண்டு அதை கீழே படுக்க ஒரு பக்கமாக சரித்து படுக்க வைத்து அதை நீங்கள் அறுத்துக்கலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்படி செஞ்சுக்கலாம். அறுக்கும்போது ஒருவரை துணைக்கு இருவரை துணைக்கு சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம். ரசூல்லா கூப்பிட்டு தன்னோட ஆட்டை அறுக்கும்போது ஒருத்தரை எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அறுக்கும்போது கிபிலா திசையை முன்னோக்கணுமா அப்படின்னா கிபிலாவை முன்னோக்கி அறுக்கணும்ன்ற எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ரசூல்லா அப்படி செஞ்சதும் கிடையாது. அப்படி கட்டளை இல்லாதனால் நாம் நம்மட வசதிக்கு ஏற்ற மாதிரிக்கு அதை அறுத்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரர்களே, தக்பீர் சொல்லி அறுக்கணும். தக்பீர் எப்படி சொல்கிறது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி தக்பீர் சொல்லி அறுக்கணும்னு புகாரியில் 5558 செய்தியாக பார்க்குறோம். இதை வந்து மௌலைமார்களும் முஹாதீன்களும் தான் அறுக்கணுமா, கிடையாது. அதுக்குண்டு பொறுப்பாக ஒருத்தரை கொடுத்து அறுக்கவும் முடியும், அந்த பிராணியை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களாகவே அதை அறுத்து கொடுக்கவும் முடியும். அறுக்கக்கூடியவர்கள் இதை வந்து என்ன பண்ணணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்ன்று அல்லாஹுடைய பெயரை கூறி அதை அறுக்கணும் அப்படிங்கிறது புகாரியில் வரக்கூடிய செய்தியை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி 1713 செய்தியிலையும் இதை நாம் பார்க்குறோம். அப்போ ஒட்டகத்தை நிற்க வைத்து அறுப்பதும் ஆடு மாடுகளை தரையில் கிடத்தி ஒரு பக்கமாக கிடத்தி அதனுடைய கழுத்தில் மிதித்து கொண்டு மிதிக்கிறது நோவினைப்படுத்துறதுக்கில்லை, எலும்பி ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி அறுக்கிறதும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அறுக்கும்போது ரசூலுல்லாஹ் கூர்மையான கத்தியால் அவசரமாக அறுங்க, அதுக்கு நோவினை கொடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதை நமக்கு வழிகாட்டுறாங்க. எனவே இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரர்களே, இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த குர்பானி பிராணியை கொடுக்கக்கூடியவங்க ஆஜராகணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் குர்பானியை கொடுக்கக்கூடியவங்க ஆஜராகணும்ன்றதுக்கு எந்த ஒரு சட்டமும் இஸ்லாத்தில் சொல்லப்படலை. அவங்க தான் வரணும் கொடுக்கணும்னு, அவங்க விரும்பினால் வந்து அதை என்ன செஞ்சுக்கலாம், அந்த இடத்துல நின்று கொடுக்கலாம் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூலுல்லாஹ் அதை அறுத்து கொடுக்கும்போது பக்கத்தில் கத்தியை கொடுத்துக்கிட்டு பார்த்துட்டு நின்று இருக்கிறாங்க அப்படின்ற இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். அவங்களும் என்ன செய்யலாம், அதை பார்த்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அவங்க கட்டாயம் ஆஜராகணும், அவங்க தான் அறுக்கணும், அவங்க தான் கொடுக்கணும் என்று இல்லை, அவர்கள் அறுப்பது சிறந்தது. அவர்கள் அறுப்பது, அவர்களுடைய பழிப்பிராணியை அவர்களாக அறுப்பது சிறந்தது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழிப்பிராணியை அவர்களாகத்தான் அறுத்திருக்கிறார்கள். அவங்களை அறுத்து வழிகாட்டினதில் இருந்து அவங்களாக என்ன செஞ்சு கொள்ளலாம், அதை அறுத்து கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.